உண்மை அந்த குழந்தைகளே, சில குழந்தைகளை கலர் சேஞ்ச் பண்ணுறது காமிங்க, போட்டு காமிங்கன்னு சொல்கிறாங்க. கலர் எப்படி மிக்சிங் போடணும், என்ன பண்ணணும் காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிலில் தான் பண்ணிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பென்சிலில் போட்டு காமிச்சா தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இதுபோல் வாட்டர் கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அது வந்து இப்போ பென்சிலை இது வந்து போட்டுட்டு அப்புறமேட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும், புரியுதா? அதனால் உங்களுக்கு வாட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் வர 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 உங்களுக்கு அழகாக சூப்பராக போட்டு காமிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் காட்டுற கலரை விட இந்த பாக்ஸில் போடுறது இன்னும் நல்லா சிறப்பாக போட போகிறீங்க, ரைட்டா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து பென்சிலில் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதா வந்து ஏ ஃபோர் ஷீட்டு இதில் வந்து நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். இதுபோல் கலர் பண்ணணும்னு போட்டு காமிச்சில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் வாட்டர் கலரில் போட்டு காமிக்கலாம். கலர் போகிற மாதிரி இருந்தால் ஒயிட் சார்ட்டு வாங்கிக்கி, சார்ட்டில் தான் போடணும், புரியுதா? வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா அப்படியே ஊறிடும், சரியா? இந்த இது வாட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. கலர் வந்து மிக்ஸிங் போடுறது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த குழந்தைகளாக இருக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து செய்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்து காமிப்போம். ஒரு ஆறு கலர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாட்டர் டீப் கலர் இது, ஓப்பன் பண்ணிடலாமா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் மிக்ஸிங் பிளேட்டு இதெல்லாம் வாங்கிக்கணும். அப்புறமேட்டு நான் சொல்கிறேன், நான் அப்போ வாங்கிக்கலாம். இப்போ ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் வந்து இதில் இந்த பெயிண்ட் மிக்ஸிங் போட்டு காமிக்கிறதோசனம் இந்த வாட்டர் கலர் இந்த பிளேட் நம்ம வாங்கிக்கிறேன், வாங்கிக்கலாம், ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். ஆறு பெயிண்ட் ஆறு கலர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கலர் கலக்கலாம். நூறு கலரு நம்ம கலக்கலாம், ரைட்டா? ஒன்று பிளாக், கருப்பு, க்ரீன், பச்சை, எல்லோ, ரெட்டு, சிகப்பு, ப்ளூ, ஒயிட். இதில் இருக்காது, ஏன்னா வந்து நாங்கள் பண்ண யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சார்ட்டில் வந்து ஒயிட்டு ஒயிட் சார்ட்டே வச்சு நாங்கள் வந்து அந்த ஒயிட்டை கொண்டு வந்துடுவோம். தனியாக ஒரு ஒயிட் நான் வச்சுருவேன், ஒயிட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு கலர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கலர் மேலே கலக்கலாம். இருந்தாலும் முக்கியமான கலர் இதில் என்னென்ன கலர் இருக்கோ அது நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம், ரைட்டா? பண்ணி காமிக்கலாமா? இது பிளாக்கு, க்ரீன், எல்லோ, மஞ்சள், ரெட்டு, ஒயிட் அதில் இல்லை, அதனால் வந்து ஒயிட் உங்களுக்கு தனியாக போட்டு காமிக்கலாம், சரியா? இப்போ இந்த ஆறு கலர் நம்ம வச்சுக்கிட்டோம். இதை வச்சு நம்ம வந்து நிறைய கலருக்கு வந்து நம்ம கலந்துக்கலாம். என்னென்ன கலர் கலக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கலந்துக்கலாம், தெரியுதா? ப்ரஷ் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கலர் ஃபஸ்ட்டு கலக்கணும் அப்படின்னா கருப்பில் என்னென்ன கலர் கலக்கலாம் அப்படின்னா கருப்பு எடுத்துக்கிட்டாலே கருப்பு கொஞ்சம் வச்சுக்கிறோம். அதில் வெள்ளை எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் கலந்திங்கன்னா அது கிரே கலர் வருது. அது கிரே கலர் நம்ம கலக்கலாம், பார்த்துக்கிட்டிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே கலரில் ஒரு பதினாறு பதினஞ்சு கலர் கலக்கலாம். டார்க்கு லைட்டுன்னு லைட்டு லைட் அப்படியே போட்டுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்க நம்ம கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பார்க்குறதுக்கு வந்து சுமை கிரே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்காரு. இது ஒரு கிரே கலர், சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன், புரியுதா? இந்த டார்க் ப்ரௌன் கூட நம்ம கலக்கலாம். இந்த டார்க் ப்ரௌனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிகப்பும் சிகப்பு கருப்பு இது கலந்தா இந்த ப்ரௌன் வரும். எல்லோ கொஞ்சம் போட கலக்கலாம், சரி? இந்த இது கலக்கணும், இந்த கலக்குன்னா ப்ரௌன் கலக்கினா கொஞ்சம் ஒயிட் நம்ம கூட கலந்துடும். ஒயிட்டும் அதே மஞ்சள் கலந்து இந்த கலர் வந்துருச்சா, சரி. இதே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கு, இந்த எல்லோ இருக்குது. இது வந்து லெமன் எல்லோ, நம்ம வந்து கோல்டன் எல்லோ. இது எப்படி கலக்கணும் அப்படின்னா எல்லோவும் லேசாக லேசாக சிகப்பு போட்டிங்கன்னா
இந்த கோல்டன் எல்லோ நாம ஈஸியாக கலந்துக்கலாம் ரைட்டா. இப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு ஓகே கலர். நம்ம எல்லோ கொஞ்சம் எடுத்துக்கிறோம் மஞ்சள், அது கூட லேசாக கருப்பு வளர்ந்துட்டோம்னா இந்த காக்கி கலர் நம்ம கொண்டு வரலாம். கலர் கலந்துட்டே இருக்கணும் கலர் வர வரைக்கும். இல்லை வந்துச்சா இந்த கலர் நம்ம கொண்டு வரட்டும் ரைட்டா. அடுத்து லைட் க்ரீன் அப்படின்னா எல்லோ கொஞ்சம் போட்டுக்கணும். கிளி பச்சை சொல்கிறாங்க இல்லையா அது போல் எல்லோ உண்டு. இந்த பச்சை வந்து ஒரு சுற்று போயிடுச்சிங்கன்னா அழகாக பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா. இந்த கலர் நம்ம இப்போ கலந்துக்கலாம். அழகாக இருப்பாருங்க மென்ட் க்ரீன் இது பேர் மென்ட் க்ரீன் பேர். நம்ம எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேப்பில் வந்து சேப்பு கூட கொஞ்சம் ஒயிட் கலந்தீங்கன்னா ரோஸ் கலர். இதில் வந்து லைட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னது வெள்ளை செய்கிறீங்களோ அதுவும் லைட்டாக ஆகிட்டே இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரோஸுக்கும் இந்த ரோஸும் பார்த்தனே தெரியும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு வெள்ளை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைலட் கலர் கலக்கணும். வைலட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சிவப்பு போட்டுக்கிறோம் இது கூட வெள்ளை போட்டுக்கிறோம் புரியுதா. வெள்ளை போட்டுட்டோமா இது கூட என்ன பண்ணுறோம் இந்த ப்ளூ லைட்டாக கலந்துட்டோம்னா நமக்கு வைலட் கலர் வைட் கலர் வந்துச்சா. அடுத்து என்ன பண்ணுறோம் ப்ரௌன் கலர் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட சிவப்பு கூட கொஞ்சம் கருப்பு சேர்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா. அப்போ கலர் இவ்வளோ சேஞ்ச் பண்ண போகிறோம் எவ்வளோ வேணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணலாம். எந்த பிடிச்ச கலர் நம்ம என்ன பண்ணலாம் அழகாக பண்ணிகிட்டே இருக்கலாம். வேறு என்ன கலர் கலக்கணும் உங்களுக்கு என்ன கலர் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இந்த கமெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட் வந்து ப்ளூ கலர் கலக்கணும். லைட் ப்ளூ அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌன் ப்ளூ கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்தீங்கன்னா தண்ணி கலந்த மாரி வருவார் லைட்டு. நம்ம வந்து டார்க்காக போட போட நமக்கு டார்க்காக கிடைக்கும். லைட்டாக போட போட லைட்டாக போகும். எதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் டார்க் கலர் சேர்க்கும்போது டார்க்காக இருக்கும். அது கூட நம்ம ஒயிட்டு கலக்கும்போது என்ன பண்ணுறோம் ஒயிட் கலக்க கலக்க லைட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு லைட்டாக போடுமோ அந்தளவுக்கு லைட்டாக வந்துட்டு வருவார் புரியுதா. நல்லா சில குழந்தைங்களாம் வந்து இந்த கலர் வந்து மிக்ஸி எங்களுக்கு தெரியலை அப்படின்றாங்க. ஆனால் வந்து அது அதுக்கோசம் தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை. எந்தெந்த கலர் கலக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிங்க ரைட்டா. நீங்கள் எந்த கலர் வந்து கலந்து பார்த்தீங்கன்னாவே கொண்டு வந்துடலாம். எந்த கலர் வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ ஆரஞ்சு அப்படி வேணும் அப்படின்னா இப்போ எல்லோ எல்லோவும் சிவப்பு போட்டிங்கன்னா ஆரஞ்சு தெரியுதா. நம்ம எந்த அளவுக்கு மஞ்சள் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஆரஞ்சு டீப் ஆரஞ்சு மாதிரி கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆரஞ்சு ஆரஞ்சு தெரியுதா. சரி டீப் க்ரீன் அப்படின்னா நல்லா டார்க்காக க்ரீன் அப்படின்னு என்ன பண்ணுறோம் இந்த க்ரீனும் பஸ் க்ரீனும் அது கூட பிளாக் லேசாக கலக்கணும். கலந்தால் இப்போ டார்க் க்ரீன்
அழகாக வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு பேப்பரில் போட்டு காமிச்சா தெரியும் அழகாக நம்ம கலர் பண்ணுறது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட் க்ரீனில் உங்களுக்கு பிளாக் போட்டால் கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி வரும் பார்க்க. இதா மரது கிளைகள்லாம் போடுறதுக்கு நல்லா சூப்பராக போடலாம், அழகாக போடலாம். வேறு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் மிக்ஸிங் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சு கேட்டதால் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். எதுவும் வேணும் என்னென்ன கலந்த கலர் கலக்கணும்னு சொல்லினா கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கீழே நான் போட்டு காமிக்கப்பேன். திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பென்சிலில் தான் உங்களுக்கு நான் இது வரைக்கும் வாட்டர் பென்சிலில் தான் நான் வந்து இது உங்களுக்கு கலரே போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ரஷ் எடுத்து இந்த வந்து ஆயில் டியூப் இந்த ஆயில் டியூப்பில் வாட்டர் டியூப் இருக்குது, இது போட்டோன்னா உங்களுக்கு வந்து கீழெல்லாம் கண்ணாப்பானு வந்து என்ன பண்ணும், கீழெல்லாம் கசாம் சிதறும். உங்களுக்கு வந்து ப்ரஷ் வச்சு நான் பண்ண தெரியாது. அதனால தான் இந்த வாட்டர் பென்சிலில் உங்களுக்கு போட்டு நம்ம பல நிறைய படங்களாக போட்டு காமிச்சிருக்கேன் தெரியுதா. இன்னும் மிக விரைவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டீப் கலரில் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக அது ரொம்ப அதுவும் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். அதனால தான் பெயிண்ட்டு மிக்சிங் எப்படி போட்டுறோம் போடணும் புரியுதா, பெயிண்ட்டு மிக்சிங் போடுறது காமிக்கிறது. அப்புறம் அது வந்து மிக்சிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும், பண்ணுற போகிறது நல்லாயிருக்கும். ரைட்டாக நல்லா போட்டு காமிச்சேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்பில் எப்படி போட்டு காமிக்கணும், ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணணும். சில பேரில் எடுத்துகிட்டு டைரெக்டாக கலர் வச்சுருவாங்க, வச்சுட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், கலர் வந்து தேய்க்கவே முடியாது, அசிங்கமாக விடும். இது ஒன்றுமில்லை, ரொம்ப சாதாரணம் என்ன பண்ணும் பண்ணிடலாம். சாதாரணமாக போட்டு காமிக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். அது வந்து பென்சிலில் விட இந்த வாட்டர் டியூப்பில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்து பின்னாடி வர வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக காமிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாங்கப்படன்ற நிகழ்ச்சியை வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.